ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பிஸ்னஸோடைய பேரே பார்த்தீங்க அப்படின்னா காட்டேஜ் சீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பன்னீர் மேக்கிங்கை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு முதலீடு வச்சு பண்ணலாம். இது டைரக்ட் ஷாப்ஸு அந்த மாதிரியெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து டைரக்ட் ஹோம்ஸில் இதை சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதோடைய மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பன்னீர் எப்படி மேக் பண்ணுறதுன்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி மார்க்கெட் பண்றது, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், என்ன லைசன்ஸ் தேவை, எப்படிலாம் இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம், நமக்கு எவ்வளவு நாள் ஆகும் லைசன்ஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பன்னீர் மேக் பண்றதுக்கு ஒரு 500 கிராம் அளவுக்கு பன்னீர் வேணும் அப்படின்னா நம்ம குறைஞ்சது ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றணும். அது பசும்பாலாக இருந்தாலும் சரி, பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி. இப்போது பசும்பாலில் மேக் பண்ணுற பன்னீர் அதோடைய கான்செப்ட் தான் நம்ம மெயினாக இதில் பார்க்க போகிறோம். பட் ஓகே, பசும்பால் கிடைக்காதவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணணும், சிட்டி சைடில் இருக்கிறவங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நினச்சிங்கன்னா பேக்கெட் பால்லையுமே பண்ணலாம். அதுக்காக தான் இதில் பேக்கெட் பாலில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வந்துட்டு திக் அண்ட் மில்க், நீங்கள் வந்து எண்ணெய் பிராண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமானது. ஸோ ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நீங்கள் ஊற்றுறீங்க பால் அப்படின்னா பால் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வரும்போது அதில் வந்து வெனிகர் ஆட் பண்ணணும். வெனிகர் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து வெனிகர் யூஸ் பண்ணுவாங்க. வெனிகர் வந்து ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா லெமன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லெமன் யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த பன்னீரில். ஏன்னா லெமனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஓவர்டேக் பண்ணிடும். அதனால லெமன் வந்து ஊற்ற வேண்டாம். ஸோ வெனிகர் அதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிகர் நீங்கள் ஊற்றிட்டீங்க நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில்னு பார்த்தா அது வந்து கர்டல் மாதிரி ஆயிடும், அதாவது தயிர் பதத்துக்கு மாதிரி ஆயிடும். ஒரு நிமிஷம் மட்டும் அதை நீங்க கிளறி விட்டீங்கன்னா தண்ணி தனியா அந்த சீஸ் தனியா பிரிஞ்சிடும். அவ்வளோதான், நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து நல்லா வடிகட்டிடுங்க. இதை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு சீஸ் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துணியில் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் வந்துட்டு சீஸ் மோல்டில் இன்னைக்கு போடலை. சீஸ் மோல்டு வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னு, அது வந்து ஒரு 300 ரூபீஸ் 400 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வரும். ஒரு 1.5 கிலோ அளவுக்கு அதில் ஒன் டைம் பண்ண முடியும். அது 5 கிலோ 10 கிலோ அந்த அளவுக்கும் இருக்குது. அதில் நீங்கள் இதை ஊற்றி ஸ்ட்ரெயினர் மாதிரி எல்லாமே செட் அதில் இருக்கும். நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி முழுக்க இருந்துரும். இருந்துட்ட பிறகு நீங்க எடுத்து கியூப் கியூபா கட் பண்ணாலும் சரி, இல்ல 500 கிராம் பண்றீங்கன்னா 500 கிராம் பேக்கெட், இல்ல 100 கிராம் பேக்கெட்டா நீங்க அப்படியே ஹீட் சீலிங் மிஷின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பிசினஸ் செய்யறவங்களுக்கு, அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 ரூபீஸ் தான் வரும் பேக்கெட் வந்து பேக் பண்ணுறதுக்காக, அந்த சீல் வந்து ஓப்பன் ஆகாமல் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பேக்கெட்ஸில் பேக் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும் நம்ம கண்டிப்பாக. ஸோ பன்னீருடைய ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு இதுதான் ப்ராசஸ், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கேஸில் நல்லா கொதிக்க வச்சுட்டு பாலை வெனிகர் ஊற்றி அது திரிய வச்சு வடிகட்டி அது ஆறுனதும் அதை நீங்கள் கட் பண்ணிட வேண்டியதான். ஸோ கட் பண்ணி பேக் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டுக்குமே FSSAI தான். இந்த FSSAI லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜஸ்ட் போய் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, என்னென்ன ஃபீஸ் அப்படின்ற லிஸ்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்டை நீங்கள் உங்கள் கம்பெனி நேம், ஜிஎஸ்டி நம்பர் இது எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணணும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஜிஎஸ்டியும் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீயா பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ அதை வேணா நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயே தரேன் உங்களுக்கு. இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் மெயில் அனுப்புவாங்க அவங்க. ஸோ மெயில் அனுப்புனதும் நீங்க பண்ற ப்ராடக்ட்ஸோடைய சாம்பிள்ஸ் அவங்க பார்ப்பாங்க. உங்க கிச்சன் வந்து சம்டைம்ஸ் அவங்க வந்து விசிட் பண்ணலாம், நீங்க சுத்தமா பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து மக்களுக்கு டைரக்டா நீங்க சப்ளை பண்றதுனால அவங்க வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்க கிச்சன் எந்த அளவுக்கு இருக்கு, உங்க பாத்திரம் சுத்தமா இருக்கா, நீங்க யூஸ் பண்ற பொருட்கள் சுத்தமா இருக்கா, தரமான பொருள் தான் யூஸ் பண்றீங்களா நீங்க, இல்ல பாலில் வேற ஏதாச்சும் நீங்க கலக்குறீங்களா, இந்த மாதிரி அவங்க ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு FSSAI கொடுத்துருவாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. நிறைய பேர் கன்சல்டன்ட் மூலயமா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய சஜஷன், நீங்க டைரக்டா போனீங்கனாலே ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ ஈஸி தான் உங்களுக்கு FSSAI வாங்குறது. இதோடைய மேக்கிங் சார்ஜஸ் நம்ம இப்ப பாத்திரலாம்.
ஒரு 500 கிராம் ரெடி பண்றீங்கன்னா 2 லிட்டர் பால், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தான் வெனிகர். உங்களுக்கு பேக்கிங் வேணும், உங்களுக்கு ஸோ பேக்கிங் கவர்ஸ் உங்களுக்கு தேவை, இல்லை பேக்கிங் டப்பா உங்களுக்கு தேவை, பன்னீர் போட்டு வைக்கிற டப்பா மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது உங்களுடைய செலவுன்னு பார்த்தீங்கன்னா 115 ரூபா ஆகும். ஒரு 5 ரூபா பேக்கிங், 5 ரூபா நீங்க ரீட்டைல் ஷாப்க்கு கொடுக்குற மார்ஜின் இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 115 ரூபா ஆகுது அப்படின்னா, வெளியில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 ரூபால இருந்து 225 ரூபா வரைக்கும் 500 கிராம் அரை கிலோ பன்னீர் விற்கிறாங்க. ஸோ ஒரு 185 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா உங்களோட மேக்கிங் காஸ்ட்டை நீங்க அதில் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 70 ரூபா ப்ராஃபிட் வரும் அரை கிலோ பன்னீருக்கு. ஸோ ஒரு கிலோ அப்படின்னா உங்களுக்கு தாராளமா வந்துட்டு 225 ரூபா மேக்கிங்ல நீங்க 140 ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ 220 அதாவது 230 ரூபீஸ் 230 ரூபீஸ் கிட்ட நீங்க வந்துட்டு ஒரு கிலோ பன்னீர் மேக் பண்ண முடியும், 140 ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுதான் உங்களுடைய ப்ராஃபிட் கால்குலேஷன். ஸோ உங்களுடைய செலவு எல்லாமே போக நீங்க ஒரு பேக்கெட் பால்ல இருந்தே வாங்கி பண்றீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இதுல பசும்பால், அதுக்கப்புறம் வந்து எருமப்பால். எருமப்பால் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா ரொம்ப திக்கா இருக்கும் பன்னீர். சில பேர் வந்து எருமப்பாலோடைய வாசம் வந்து பிடிக்காதுன்னு சொல்றதுனால அவங்களுக்கு வந்து அது விருப்பமா வாங்கிக்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து அது பிடிக்கும். நிறைய பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைட்லயே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து எருமப்பால் வாங்குவாங்க. அது வந்து கொஞ்சம் நீச்சு வாசனை வரும் அப்படின்றதுனால பசும்பால் வந்துட்டு மேக்சிமம் எல்லாருமே வாங்குவாங்க. சோ நீங்க கஸ்டமருக்கு எதை பேஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அந்த பால் நீங்க வாங்கிக்கோங்க. இது முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பசும்பால் வச்சு மாட்டு வச்சு நீங்க பால் கறக்குறவங்களா இருப்பீங்க. நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 லிட்டர் 40 லிட்டர்னு பால் கறப்பீங்க. சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து வீட்டுக்கு தான் ஊத்துறவங்களா இருப்பாங்க. மேக்சிமம் ஒரு 2-3 வீட்டுல வந்துட்டு அன்னைக்கு கதவு பூட்டிட்டு போயிட்டாங்க, இல்ல வெளியே போயிட்டாங்க, அவங்க உங்ககிட்ட சொல்லாம ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த 4-5 லிட்டர் பால் வந்து வீணுதான். அந்த சோ அந்த மாதிரி பால் உங்களுக்கு வீண ஆயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி என்ன பண்ண முடியும், நீங்க வந்து கீழேதான் ஊத்தணும். நிறைய வந்து நாங்க பால் வாங்குற பால்காரே சொல்றாரு, பால் மீந்திருச்சுமா, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, அதை வந்து நாங்க தயிரா போட்டுதான் வைக்கிறோம், குடிச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிறோம், வேற ஒன்றும் பண்றது தெரியல, எடுத்துதான் கீழே ஊத்துறேன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி பரவாயில்ல இருந்தா கொடுங்க, நான் தயிர் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரேட் கொடுத்து அதை வாங்கிப்பேன் நான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவுதான் அன்னைக்கோட மார்ஜின்ல எடுக்கிறதுல ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் வீணா போனாலே அப்படிதான். ஆனா நீங்க வந்து அப்படி கீழே ஊத்த வேண்டாம், நான் என்னுடைய பால்காருக்குமே அதான் சொல்லியிருக்கேன், கீழே ஊத்த வேண்டாம். இந்த மாதிரி பன்னீர் மேக் பண்ணி தாராளமா சேல்ஸ் பண்ணலாம். பசும்பால்ல பண்ண பன்னீர்னு சொல்லிட்டு நீங்க பால் போடுறீங்க பாத்தீங்களா உங்க வீடுங்க, அந்த வீட்லயே நீங்க இதை சப்ளை பண்ணலாம். சோ குறைஞ்ச ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் நீங்க பண்றீங்க அப்படின்னா சின்னதா ஆரம்பிங்க போதும். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 10 கிலோ அளவுக்கு பன்னீர் நீங்க பண்றதா. சோ அந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க தாராளமா வந்துட்டு 1400 ரூபா ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண முடியும். 140 ரூபா ஒரு கிலோ ப்ராஃபிட்னா ஒரு 26 நாளைக்கு நீங்க சப்ளை பண்ணா கூட 36000 ரூபாய்க்கு மேல உங்களால சம்பாதிக்க முடியும். சோ அந்த பாலும் வீணாகாது, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமானமும் தேவை. ஏன்னா அது கீழே ஊத்துற பால்ல இருந்து ஒரு வருமானம். நீங்க வந்து இதுல இருந்து நிறைய மதிப்பு கூட்டி செய்யலாம். இதுல வந்து பன்னீர் மட்டும் தான் செய்ய முடியுமா அப்படின்னு கிடையாது, ஸ்வீட் செய்யலாம். இப்ப பன்னீர் மட்டும் நீங்க பேஸ் அதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா பன்னீர்ல இருந்து ரசகுல்லா பண்ணலாம், ரசமுலாய் பண்ணலாம், பால்கோவா பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ஸ்வீட்ஸ் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த பன்னீர் தான் பேஸ். பன்னீர் ரெடி பண்ணிட்டா மத்த எல்லா ஐட்டமும் நம்மளால பண்ண முடியும். சோ எந்த பொருளுமே வந்து குப்பையில போடுற பொருள் கிடையாது, சாப்பிடுற பொருள். அதை வந்து தரமா நீங்க மதிப்பு கூட்டி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ்ல எந்த நஷ்டமும் வராத, நீங்க நல்ல லாபம் எடுத்துட்டு போக முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோ அதாவது 5 லிட்டர் 10 லிட்டர் அப்படி இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா எடுத்து கீழே ஊத்த முடியாது நம்மளால. சோ அதுல இருந்து நீங்க ஒரு மதிப்பு குடி அன்னைக்கு நைட்டே அந்த பாலை காய்ச்சி அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மேக் பண்ற இது வந்து உங்க ஃப்ரிட்ஜ்ல கூட நைட் வச்சுக்கலாம். காலையில வந்து நீங்க இதை புதுசா இன்னைக்குதான் பண்றீங்கன்னா கூட ஒரு நீங்க போடுற ஒரு 20-30 வீடு போடுவீங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கேளுங்கம்மா நாங்க பன்னீர் பசும்பால்லயே செஞ்சிருக்கோம், நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க, கண்டிப்பா வாங்கிப்பாங்க. சோ இந்த மாதிரிதான் நீங்க வந்து பிசினஸ் பண்ண. இன்கேஸ் வந்துட்டு டைரக்ட் ஹோம் டெலிவரிஸ் இப்படி இல்ல அப்படின்னா அபார்ட்மெண்ட்ஸ், நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இப்ப வந்துருச்சு. எல்லாருமே ஹெல்த் கான்சியஸா தான் வந்து விரும்புறாங்க. ஹெல்த் வந்து என்னென்ன விதமான பொருள் நம்ம வந்து ஆர்கானிக்கா இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டா நம்ம வந்து நோய் இல்லாம வாழலாம். ஒரு 50 வயசு 60 வயசு வரைக்கும் கூட வாழ்ந்தா போதும், ஆனா நோய் இல்லாம வாழணும் தான் நிறைய பேர் விரும்புறாங்க. சோ இந்த மாதிரி பசும்பால்ல நீங்க பண்ண பன்னீரை வந்து நீங்க தரமா ஹோம்மேடாவே சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கிப்பாங்க. ஏன்னா இப்ப பால் கூட நம்ம கொடுக்கறோம், ஆனா FSSAI
இருக்கான்னு சொல்லிட்டு பசும்பால் விற்கிறவர்கிட்ட நம்ம ஒன்றும் கேட்க மாட்டோம், நம்ம அவர்கிட்ட வாங்கிப்போம் தான். ஸோ இனிஷியலாக நீங்கள் பண்ணும் போது அப்படி கூட பன்னீர் நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்க, பட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கடையில் போட முடியும். ஸோ கடையில் போட்டிங்கன்னா உங்களோட மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். வீடு மட்டும் தவிர்த்து நீங்க நிறுத்தாம கடைங்க, சூப்பர் மார்க்கெட், ஸோ டீலர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு உங்க ரீஜன் இல்லாம வேற ஒரு ரீஜன்லயும் உங்களால ஈஸியா ஷைன் ஆக முடியும். அதுக்காக தான் வந்து ஒரு ப்ராப்பர் லைசன்ஸ் எடுத்துக்க சொல்றேன். ஸோ லைசன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பயமுறுத்துவாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ ஊர்கா பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்ப என்னோட அம்மா வந்து லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு 25,000 rupees ஆகும்னு சொன்னாங்க, வீட்டில இருந்து பண்ணி சேல்ஸ் பண்றது ஆன்லைன்ல. அப்போ அதை நான் தான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு சொன்னேன், அவ்வளோலாம் ஆகவே ஆகாது 25,000 rupees. ஏன்னா அது நிறைய வந்துட்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இவங்க வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் சொன்னாங்க கன்சல்டன்ட். பட் அப்படிலாம் கிடையாது, நீங்க ஒரு 1,000-1,500 rupees வச்சுட்டு ஒரு 2-3 நாள் மெனக்கடுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ்க்கு போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்க டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துட்டு வந்து திருப்பி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம். ஸோ அதெல்லாம் நீங்க ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அப்படின்னாலே அதுக்கே கன்சல்டன்ட் இருக்கும். எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியாது. நான்லாம் கம்பெனி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான், கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கே ஒரு கன்சல்டன்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 1,500 rupees கொடுக்கணும், 5,000 rupees கரண்ட் அக்கௌண்ட் இது பண்றதுக்கு. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 6,000 rupees கிட்ட கொடுத்தாதான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன்லயுமே என்னன்னா நம்மளோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், நேம் இதெல்லாம் நம்ம தான் ஒரு பேப்பர்ல எழுதி தரணும். எழுதி தந்தா அவங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஒண்ணுமே கிடையாது, ஃபார்ம் வாங்கி நம்மளே ஃபில் பண்ணி நம்ம போட்டோ ஓட்டி கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸும் அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் நம்மளோட அட்ரஸ் டீடைல்ஸ் அந்த ப்ரூஃப் வச்சு நம்ம கொடுத்தாலே கரண்ட் அக்கௌண்ட் நமக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவே நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு. ஸோ பேசிக் விஷயம் பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, தொழில் செய்யறோம் அப்படின்னா இதெல்லாம் தான் வழிமுறை. ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு டாக்ஸ் ஜிஎஸ்டி எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கரண்ட் அக்கௌண்ட். ஏன்னா யாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீலரோ இல்ல ஒரு கம்பெனியோ நம்ம கிட்ட, இப்போ ஒரு ஸ்வீட் செய்யற கம்பெனியோ நம்ம கிட்ட ஆர்டர் எடுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 30 கிலோ பன்னீர் வேணும் அப்படின்றாங்கன்னா உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பாகவும் இருக்கும், உங்க கம்பெனி நேம்க்கும். ஏன்னா அப்பதான் அவங்களும் நம்புவாங்க, இது டக்குன்னு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓடுற கம்பெனி கிடையாது, இது வந்து தொடர்ந்து வந்து நிலைச்சி இருக்கும், இவங்க கிட்ட இந்த பொருள் வாங்கினா நாளைக்கே நமக்கு சப்ளை பண்ணுவாங்கன்னு நம்ம கொடுக்குற டீலருக்கோ இல்ல நம்ம கிட்ட இருந்து வாங்குற பையருக்கோ வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம மேல. அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணாதான், எதுவுமே இல்லாம நம்ம தானாவே பண்ணிட்டு நம்ம கிட்ட பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க யாருமே. நிறைய பேர் என்கிட்டயே வந்து சொல்றீங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கிக்கிறீங்களா சேல்ஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு, ஆனா டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னா மெயிலுக்கு ரிப்ளையே காணும் யார்கிட்டயுமே. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் வேணும், எதுவுமே இல்லாம நான் என்னோட சப்ஸ்கிரைபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் கடையில கொடுத்தா இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்தா வாங்கிப்பாங்களா? நாளைக்கு ஏதாச்சும் ஃபால்ட் வந்தா அது யார் மேல பிளேம் ஆகும்? என் நமக்கு தான் பிளேம் ஆகும், யார வந்து கேட்பாங்க? நீங்களே சொல்லுங்க. அதனால ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எதுக்குமே இருந்தாதான் நம்ம பிசினஸ் ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும், லாங் டைமா ரன் பண்ண முடியும். எப்பவுமே பிசினஸ் வந்துட்டு எடுத்ததுமே வந்துட்டு நம்ம 10 லட்சம் ப்ராஃபிட், 20 லட்சம் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 20,000-30,000 rupees ப்ராஃபிட் இருந்தாலும் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வச்சு லாங் டைமா ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, ஸ்மூத்தா ரன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த பிசினஸ் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஃபீமேல்ஸ் எல்லாருமே இந்த பிசினஸ் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் எல்லா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எல்லா லிங்க்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்மளோட வெப்சைட் தான், ஸோ அதுல உங்களுக்கு எல்லா லிங்க்ஸுமே இருக்கும். நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.